ரொம்ப பசியாக இருந்துச்சு. அப்படியே மேம்பாலத்துக்கெல்லாம் நடந்து போய்கிட்டே இருந்தேன். போய்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா ஒரு தள்ளுவண்டி, தள்ளுவண்டியில் கூழ் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அக்காட்ட போய் ஒரு செம்பு கூழ் தாங்கன்னு கேட்டேன். கூழ் கொடுத்தாங்க. கூழுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்போ என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த அக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது, கருவாட்டுக்கறி இருக்குது, மீன் தொக்கு இருக்குது, தக்காளி தொக்கு இருக்குன்னாங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ எக்கா கருவாட்டுக்கறி இதெல்லாம் துட்டாக்கான்னேன். இல்லை, இந்த செம்பு கூழ் வாங்கினா இதுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான், சாப்பிடுங்க, நம்ம கடைக்கு வர எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. உங்களுக்கும் கூழ் குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சா, தென்காசி மேம்பாலத்துக்கெல்லாம் வாங்க. இந்த கடையில் கருவாட்டுக்கடியோட கூழ், கேப்பக்கூழ், கம்மங்கூழ், மோர் என்ன வேணாலும் குடிங்க. குடிச்சுட்டு இந்த வழியும் வரலாம். ரயில்வே ஸ்டேஷன் மேலோடி ரயில்வே ஸ்டேஷன் கேளுடி ஏறி மேக்கோனுக்கு வந்தாலும் இந்த கூழுக்கடையில் கொண்டு வந்து விட்டுரும். ஆமாங்க, பழைய போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழியிலையும் இருக்குது, ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் தாங்க. அது மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்களும் கூழு கொடுக்கணும்னு நினச்சா இந்த கடையிலேருந்து கூழு குடிங்க, திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த மக்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.